அமெரிக்காவில் கடந்த திங்கட்கிழமை ஒரே நாளில் 1424 குரங்கம்மை தொற்று நோயாளர்கள் பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டனர். நாட்டில் ஒரே நாளில் உறுதி செய்யப்பட்ட அதிக குரங்கம்மை தொற்றாக இது அமைந்துள்ளது. அத்துடன் கடந்த 15 நாட்களுக்குள் தினசரி தொற்று நோயாளர் தொகை 3 மடங்காக அதிகரித்துள்ளது. உலகில் குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. இங்கு இதுவரை 8934 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. சோதனைகள் மிக குறைவாக உள்ளதனால் பாதிப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கலாம் என சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை உலகளவில் 30,189 பேருக்கு இதுவரை குரங்கம்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகளவில் பதிவான ஒட்டுமொத்த குரங்கம்மை நோயாளர்களில் 30% அமெரிக்காவில் உள்ளனர். அமெரிக்காவில் புதிய கல்வியாண்டு வரும் வாரங்களில் தொடங்க உள்ளதால் தொற்று விரைவில் மோசமடையக்கூடும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர். பகல் நேர பராமரிப்பு நிலையங்கள், பாடசாலைகள், கல்லூரிகள், சிறைச்சாலைகள் மற்றும் பிற அமைப்புகளில் குரங்கம்மை பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என வாஷிங்டனில் உள்ள குழந்தைகள் தேசிய மருத்துவமனையின் தொற்றுநோய் நிபுணரான டாக்டர் அலெக்சாண்டர் புரூக்லர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்காவில் ஒருபால் உறவில் நாட்டம் கொண்ட ஆண்கள் சுமார் 17 லட்சம் பேர் குரங்கம்மை அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாக அமெரிக்க நோய் தொற்று மற்றும் தடுப்பு மையத்தின் பணிப்பாளர் ரோசல் வாலன்ஸ்கி எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தாய்வான் அருகே சீன இராணுவத்தின் போர் பயிற்சி நேற்று முன்தினமும் தொடர்ந்து இடம்பெற்றது. சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் கிழக்கு கட்டளை பிரிவு தாய்வான் தீவை சுற்றியுள்ள நீர் மற்றும் வான்வெளியில் அதன் கூட்டு போர் பயிற்சியை தொடர்ந்தது. கூட்டு முற்றுகை மற்றும் கூட்டு ஆதரவு நடவடிக்கைகளில் இந்த பயிற்சியில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. வான்வெளி கட்டுப்பாட்டு செயற்பாடுகள், வானில் பறந்தவாறி எரிபொருள் நிரப்புதல், வான்கடப்படை ஆதரவு பயிற்சிகளில் கிழக்கு கட்டளை தலைமையத்தின் கீழ் உள்ள விமானப்படையினர் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை விமானங்கள், போர் விமானங்கள், வான்வெளி எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் நெரிசலாக பறக்கக்கூடிய விமானங்கள் உட்பட பல போர் விமானங்களை இப்பயிற்சியில் பங்கேற்றதாக சீன அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கூட்டு தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை, வெடிமருந்துகள் மற்றும் பொருட்கள் வழங்கல், உபகரண பழுதுபார்ப்பு, காயமடைந்தவர்களை மீட்பது மற்றும் இடமாற்றம் செய்வதற்கான பயிற்சிகளும் நேற்று முன்தினம் நடத்தப்பட்டதாக சீன அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மற்றும் சொத்துக்கள் முடக்கத்துக்கு எதிராக ஆயிரக்கணக்கான வெனிசுலா மக்கள் நேற்று தலைநகர் கராக்சியில் பெரும் கண்டன பேராணியை நடாத்தினர். வெனிசுலா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா மீளப்பெற வேண்டும், முடக்கப்பட்ட சொத்துக்களை மீளளிக்க வேண்டும் என அவர்கள் கோஷமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 10,000 பேர் பங்கேற்றதாக வெனிசுலா போக்குவரத்து அமைச்சர் ரமோன் வெலாஸ்குவேஸ் வெனிசலானோ டி தொலைக்காட்சி செய்தி சேவைக்கு தெரிவித்தார். வெனிசுலா மக்களின் ஆர்ப்பாட்டத்துக்கு எங்கள் முழு ஆதரவையும் வழங்கியுள்ளோம். அவர்களுக்கு எங்கள் ஆதரவு உண்டு. முடக்கப்பட்ட அனைத்து சொத்துக்களையும் திரும்பப் பெறும் வரை தொடர்ந்து அணிதிரள்வோம் எனவும் வெனிசுலா போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்காவில் முடக்கப்பட்ட சொத்துக்களில் வெனிசுலா நிறுவனமான எம்ராசூருக்கு சொந்தமான விமானமும் உள்ளது. அமெரிக்க நீதிபதி பிறப்பித்த உத்தரவு காரணமாக அர்ஜென்டினாவில் இந்த விமானம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விமானத்தை திருப்பித் தர வேண்டும் என்று வெலாஸ்குவேஸ் கூறினார். சர்வதேச வங்கிகளில் வெனிசுலாவின் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருப்பித் தருமாறு நாங்கள் அமெரிக்க அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் உழைப்பால் பெற்ற சொத்துக்களை அமெரிக்கா முடக்கி வைத்திருப்பதை ஏற்க முடியாது என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதேவேளை சட்டவிரோதமாக பறிமுதல் செய்யப்பட்ட மற்றும் முடக்கப்பட்ட வெனிசுலாவின் தேசிய சொத்துக்களை பாதுகாக்கவும் மீட்க வெனிசுலா அணி திரண்டுள்ளது என அந்நாட்டு ஜனாதிபதி நிகோலஸ் மதுரோ தெரிவித்துள்ளார். கியூபாவின் வரலாற்றில் மிக மோசமான தீ விபத்து என வர்ணிக்கப்படும் அந்நாட்டு எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளில் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று வரை 5 நாட்கள் தொடர்ச்சியாக பற்றியறிந்த தீயில் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் 40% அழிந்து விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கியூபாவின் மதன்சாஸ் நகரில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கிடங்கு ஒன்றில் மின்னல் தாக்கியதில் ஏற்பட்ட தீ கட்டுப்பாடின்றி பரவியதில் 4 எண்ணெய் சேமிப்பு குதங்கள் வெடித்து சிதறின. அதில் ஒருவர் பரியானதுடன் 121 பேர் தீக்காயங்களுக்கு உள்ளாயினர். 14 தீயணைப்பு வீரர்கள் காணாமல் போயுள்ளதாக கியூபா அதிகாரிகள் தெரிவித்தனர். மதன்சாஸ் நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இடியுடன் கூடிய மழையின் போது மின்னல் தாக்கி எண்ணெய் சேமிப்பு குதங்கள் தீப்பற்றி வெடித்து சிதறின. கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் எரிபொருள் சேமிப்பு ஆலை மதன்சாஸ் நகரில் உள்ள துறைமுகத்தில் அமைந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை எரிபொருள் சேமிப்பு தொட்டியொன்றில் மின்னல் தாக்கியது.
திங்களன்று 4 தொட்டிகள் கொண்ட பகுதிக்கும் தீ பரவி பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டன. 100 மேற்பட்ட மெக்சிகன் மற்றும் வெனிசுலா தீயணைப்பு வீரர்களுடன் இணைந்து கியூபா தீயணைப்பு வீரர்கள் கடும் முயற்சிகளை செய்த போதும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் கடினமாக இருந்தன. நேற்று ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் தீயை அணைக்கும் முயற்சி தொடர்ந்து இடம்பெற்றது. மெக்சிகோ அனுப்பிய 2 தீயணைப்பு படகுகள் மற்றும் கனரக தீயணைப்பு கருவிகளும் பயன்படுத்தப்பட்டன. இந்நிலையில் நேற்று மாலை தீயை கட்டுப்படுத்த முடிந்தது என கியூபா உள்துறை அமைச்சகத்தின் போக்குவரத்து தலைவர் ரொலாண்டோ வெஷினோ தெரிவித்தார். ஆக்கிரமிப்பு வடக்கு மேற்கு கரை நகரமான நப்லஸில் நேற்று இஸ்ரேலிய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பலஸ்தீனர்கள் மூவர் இஸ்ரேலிய படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் 40 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த 10 பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் மருத்துவ சிகிச்சைக்காக நாப்லஸ் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பலஸ்தீனிய செம்பரை சங்கம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் பலஸ்தீனர்கள் தேடி கைது செய்ய வந்த இஸ்ரேலிய படைகளுக்கும் பலஸ்தீனர்களுக்கும் இடையே கடும் மோதல் இடம்பெற்றதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு மேற்கு கரையின் தொடர்ச்சியான துப்பாக்கி சூட்டு தாக்குதல்களை நடாத்தியதற்காக இஸ்ரேலால் தேடப்படும் இப்ராஹிம் அல் நபுல்ஷியின் வீட்டை இஸ்ரேலிய படைகள் பழைய நகரமான நப்லஸில் சுற்றி வளைத்ததாக இஸ்ரேலிய போலீசார் விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் நபுல்ஷியின் வீட்டில் அவருடன் வேறு சில பயங்கரவாதிகளும் இருந்ததாகவும் இங்கு மேற்கொள்ளப்பட்ட விசர இராணுவ நடவடிக்கையில் அல் நபுல்ஷி உட்பட 3 பலஸ்தீனிய துப்பாக்கிதாரிகள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலிய இராணுவம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.